இன்றைக்குள்ள தியானத்திற்குரிய தலைப்பு இது தாவீதின் கொள்ளை திஸ் இஸ் டேவிட்ஸ் பூட்டி இது தாவீதின் கொள்ளை ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் தமிழேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாயிலும் பெரியதாயிலும் குமாரரிலும் குமாரத்துகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவியது திருப்பிக் கொண்டான் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவியது திருப்பிக் கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான் அவைகளுக்காக அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் பிரியமானவர்களே அமேலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் தாவியது திருப்பி கொண்டான் இழந்து போன எல்லாவற்றையும் தாவியது திருப்பி கொண்டான் அவருடைய வாழ்க்கையில் மிக நெருக்கமான கலக்கமான ஒரு சூழ்நிலை வந்தது அவனும் அவனோடு இருந்தவர்களும் எல்லாவற்றையும் இழந்து தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய உடைமைகளையும் இழந்து நிற்கும்போது போது கலங்கி போயிருக்கும்போது தா இது கர்த்திற்குள்ளாக தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு யுத்தம் செய்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப மீட்டு கொண்டான் இது ஒரு அருமையான வேத பகுதி சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அன்பு சகோதரியோடு கூட தாவீது எப்படி தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு போனான் என்பதை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதை விட அது எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது அன்று இரவிலிருந்து தாவீதை குறித்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் வேதாகமத்திலே தாவீதை குறித்து அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன் பிரியமானவர்களே இரவானாலும் பகலானாலும் இந்த தாவிதனுடைய வாழ்க்கை எனக்கு மிக புதிதாக இருந்தது இத்தனை ஆண்டுகள் நான் தாவிதை பற்றி அறிந்ததை விட கடந்த சில நாட்களிலே நான் தாவிதை பற்றி படித்துக்கொண்டது மிக அதிகமாக இருந்தது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலேயே தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறு பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு மட்டுமாக தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டது போல் வேறு எந்த வேத மனிதனுடைய வாழ்க்கையும் பதிவு செய்யப்படவில்லை தாவீது என்ற ஒரு தனி மனிதனுக்காக வேதத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த இடம் வேதத்தில் ஒதுக்கப்பட்ட இடம் வேறு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒதுக்கப்படவில்லை அது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்றாலும் சரி தீர்க்கர்களானாலும் சரி ராஜாக்கள் ஆனாலும் சரி இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஒன்று சாமியல் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து முப்பதாம் அதிகாரம் முடிய பதினைந்து அதிகாரங்கள் தாவீதுடைய வாழ்க்கை ரெண்டு சாமியல் முழுவதும் ஒன்று முதல் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் தாவீதுடைய வாழ்க்கை ஒன்று ராஜாக்கள் முதல் இரண்டு அதிகாரங்கள் தாவீதுடைய வாழ்க்கை ஒன்று நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து அந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மட்டுமாக கிட்டத்தட்ட பிரியமானவர்கள் இருபது அதிகாரங்கள் தாவீதுடைய வாழ்க்கை பிரியமானவர்களை கூட்டி பார்ப்போமானால் கிட்டத்தட்ட இந்த சாமியல் ராஜாக்கள் நாளாகும் புத்தகத்தில் மாத்திரம் அறுபத்தி ஓரு அதிகாரங்கள் தாவீதுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக ஆச்சரியமாக இருக்கிறது பிரியமானவர்களை வேதத்தில் அவ் ஆல் த லைன் ஸ்கிரிப்சர் டேவிட் இஸ் த ஒன்லி ஒன் தேட் இஸ் எக்ஸாஸ்டிவ்லி எக்ஸாமின் ஃப்ரம் த டைம் ஆஃப் த சைல்ட்ஹுட் டு ஹிஸ் டெத் அவனுடைய பிறப்பிலிருந்து இருந்து அவனுடைய மரணம் மட்டுமாக அவனுடைய வாழ்க்கையினுடைய பல நிகழ்வுகள் அவனுடைய சிந்தனை ஓட்டங்களெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் வேதத்தில் தாவிதை பற்றி மட்டும்தான் ஒருவேளை அந்த வருடங்கள் அந்த நாட்கள் இதில் வேத பண்டிதர்கள் மத்தியில் சில முரண்பாடுகள் காணப்பட்டாலும் அந்த வரிசை கிரமம் அந்த நிகழ்வுகளின் வரிசை வரிசையின் தொகுப்பு எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மாறாமல் இருக்கிறது மிக ஆச்சரியமாக இருக்கிறது தாவீது நம்மில் அநேகரை போன்ற மிக சாமானியமான ஒரு மனிதன் ஆபரகமை போன்ற ஒரு பெரிய விசுவாசம் உனக்கு இருந்தேன் என்று சொல்ல முடியாது பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான் என்று சொல்ல முடியாது தீர்க்கதரிசன் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டதல்ல பெரிய மாணவர்களே அநேக குறைகள் ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலுடைய குறைகள் எப்படி ஒரு ஓப்பன் புக்காக ஒரு திறந்த நூலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போல் நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் நான் யோசித்தேன் என்னுடைய சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் திறந்த நூலாக பதிவு செய்யப்படுமானால் எவ்வளவு அருவறுப்பாக இருக்கும் என்று பிரியமானவர்களே தாவிதை குறைவாக நினைக்க முடியாது நம்மை போன்ற ஒரு இந்த தாவீதினுடைய குமாரன் என்றுதான் இயேசு அழைக்கப்படுகிறார் பிரியமானவர்களே ஒருமுறை ஒரு தேவ ஊழியரோடு பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னேன் சங்கீதங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தாவீது போன பாதைகளை போனால்தான் சங்கீதங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு பரிசுத்தவான் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் போன நெருக்கங்கள் அவனுடைய சிந்தனை ஓட்டங்கள் ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய பிரதிபலிப்பை காண முடியும் பிரியமானவர்களே நான் சிந்தித்தது தியானித்தது தாவீதினுடைய நாட்குறிப்பை முகச் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில காரியங்கள் உங்களில் அநேகர் அறிந்திருப்பீர்கள் தாவிது ரூத் போவாசுடைய கொள்ளு பேர் ரூத் போவாசுடைய கிரேட் கிராண்ட் சைல்டு அதிகமாக ரூத் போவாசை தாவீது பார்த்துருப்பார் என்று நினைக்கிறேன் இன்றைக்கே நம்மள அநேகர் நம்முடைய பாட்டி தாத்தாவுடைய பெற்றோரை பார்க்கிறோம் அந்த நாட்களில் ரூத் போவாசை பார்க்க ரூத் போவாஸ் தாவிதோடு பேசக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே ரூத் போவாசுடைய பிள்ளை ஓபேத் ஓபேதுடைய பிள்ளை ஈசாய் ஈசாயுடைய பகன்தான் தான் தாவிது என்று பார்க்கிறோம் தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் போது அவனுக்கு பத்து வயது இருந்திருக்கலாம் அவன் பதினைந்து வயது ஆவதற்குள்ளாகவே ஒரு அட்ஹாக் பேசிஸ் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ராஜாவுக்கு எப்போதெல்லாம் ஒரு அசுதாவியாவின் இலக்களிக்கிறதோ அப்போது ஒரு கீதம் வாசிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட பணிக்காக பதினைந்து வயது நிரம்புவதற்கு முன்பாகவே அவன் அரண்மனைக்குள்ளே போய் வந்தான் பல முறை போய் வந்திருக்கலாம் தாவீது கோலியாத்தை கொல்லும்போது தாவீதுக்கு பதினைந்து வயது இருந்திருக்கும் என்று கணக்கெடுவார் அதிகபட்சம் பதினைந்து வயதிலே தாவியது கோலியாத்தை கொலை செய்கிறான் அந்த நாட்களிலிருந்து ராஜாவுடைய குமாரன் இளவரசன் யோனத்தான் யோனத்தானுக்கும் தாவியதுக்கும் அதிகமான வயது வேறுபாடு இருக்கும் யோனத்தானோடு கூட இவன் ஒரு நண்பனாகிறான் இளவரசனோடு நண்பனாகிறான் பிரியமானவர்களே சில காலத்திலேயே தாவிதுடைய ஆயுததாரியாக ஆம பேரராக மாறுகிறான் ஆயிரம் பேருக்கு ஒரு கமாண்டர் இன் சீஃபாக தாவிது மாறுகிறான் சவுலுடைய மகள் ராஜாவுடைய மகள் மீகா அவளை திருமணம் செய்யும்போது தாவிதுக்கு இருபத்தி ஐந்து வயது இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவனுக்கு பிரச்சனை வருகிறது சூழ்நிலை அறிந்து யோனத்தான் அவரை எச்சரிக்கிறார் மனைவி மீகால் அவரை எச்சரிக்கிறார் அப்போது தாவிது சவுலுக்கு தெரியாமல் தலைநகர் ஆகிய கிபியாவிலிருந்து ராமாவில் இருக்கிற இடத்துக்கு போகிறார் ராமாவுக்கும் கிபியாவுக்கு இடையில் ஒரு பதினோரு கிலோமீட்டர் இருக்கலாம் இங்கேருந்து முகப்பேறு தூரம் என்று சொல்லலாம் பிரிய மாணவர்களே சில ஆராய்ந்து படித்து கொண்டிருக்கும்போது இந்த தூரங்களெல்லாம் எனக்கு கணக்கிட்டு சொல்லுங்கள் என்று வினோதலை கேட்டேன் அவரும் எனக்கு உதவி செய்தார் சாம்வேல் அவரை கூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற நாபோத் என்ற இடத்துக்கு போகிறார் தாவிது நாபோத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்து தாவிதை கைது செய்வதற்காக சவுல் பல முயற்சிகளை எடுக்கிறான் பிரியமானவர்களே மாணவர்களே தாவிதை திரும்ப வருகிறான் இன்னும் ஒரு ஆண்டு கடந்து போகிறது ஒரு காலகட்டத்தில் தாவிதி யோனத்தானை பார்த்து சொல்லுகிறேன் ஒன்று சமையல் இருபது மூன்றில் வாசிக்கிறோம் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம் இருக்கிறது என்று ஒன்று சமையல் இருபது மூன்று மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாக சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆணையிட்டேன் சத்தியமாக எனக்கு சாவு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஆபரகாமியின் விசுவாசத்தை இங்கே தாவிய இடத்துல பார்க்க முடியவில்லை உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்று கர்த்தர் இருக்கிறார் சவுல் என்னை கொண்டு போட்டாலும் நான் ராஜாவாவேன் என்பது ஆபிரகாமியனுடைய விசுவாசம் என் பிள்ளையை பலி செலுத்தினாலும் நாங்கள் திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறோம் ஆனால் கர்த்தர் இவ்வளவு ஒரு திட்டமான வாக்கு கொடுத்திருக்கும்போது கூட மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடிதான்ப்பா இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லுகிறான் பிரிய இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளாக சூழ்நிலைகள் மிக மோசமாக மாறும்போது தாவீது தலைநகர் கிபியாவை விட்டு ஓடி போகிறான் ஓடி போகும்போது இன்னொரு பதினோரு கிலோமீட்டர் தெற்கே நோபு என்ற பட்டணத்துக்கு வருகிறான் அங்கே தான் ஆசிரிப்பு கூடாரம் இருக்கிறது அங்கே போய் அகிமலைக்கே சந்திக்கிறான் இதற்கு முன்பாகவும் தாவேது சில சமாளிப்பதற்காக சில பொய்களை சொல்லும்படியாக முடியாத யோனாத்தான் இடத்துல சொல்லியிருக்கிறான் மீகால் இடத்துல சொல்லுகிறான் இங்கே அகிமலைக்கு பிரதான ஆசிரியிடத்தில் பொய் சொல்லுகிறான் பொய் சொல்லுவது மாத்திரமல்ல சமூக தப்பங்களை வாங்கி கொள்ளுகிறான் பிரியமானவர்களே சற்று வேதனையான ஒரு காரியம் எந்த கோலியாத்தை கொண்டானோ ஒரு கூழாங்கல்லினாலே இன்றைக்கு தன்னை பாதுகாப்பதற்கு தன்னுடைய வழித்துணையாக இருப்பதற்கு அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுகிறான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கூழாங்கல்லினாலே கோலியாத்தை கொண்டான் அந்த பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய தலையை வெட்டினான் இன்றைக்கு வழித்துணையாக அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போகிறான் ஆனால் அவன் பயன்படுத்தினதாகவே தெரியவில்லை பிரியமானவர்களை அகிமலைக்கிலிருந்து பெற்று விடுபட்டு கொண்டு தா வீது தேசத்துள்ள காத் பட்டணத்துக்கு ஆக்கிஷ் ராஜாவிடத்துக்கு போகிறான் பெலிஸ்தீர் விரோத மகத்தினை வித்தனங்களை செய்திருக்கிறான் இன்றைக்கு அடைக்கலம் தேடி பிரியமானவர்களே பெலிஸ்தீருடைய தேசத்துக்கு போகிறான் ஆனால் போனவுடனேயே கோலியார் பட்டயத்தை வைத்திருக்கிறான் ஜனங்கள் அவனை அடையாளம் கொண்டார்கள் இவன் தான் கோலியாத்தை கொண்டவன் இவனை குறித்து தான் சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் என்று பாடினார்கள் இவன்தான் அவன் என்று அடையாளம் கண்டார் இப்போது ஜீவன் பிழைப்பதற்காக பைத்தியம் போல நடிக்க ஆரம்பிக்கிறான் பிரிய மாணவர்களே அங்கேருந்து அவனை துரத்தி விடுகிறார்கள் அப்போது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கிற யூதயாவின் வனாந்திரத்தில் இருக்கிற அதுலாம் என்ற ஒரு இடத்துக்கு வருகிறான் அந்த கெவிகளை போய் அவன் பதுங்குகிறான் இந்த காலகட்டத்தில் ஒரு முப்பது பேர் அவனோடு கூட வந்து சேருகிறார் அவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் முருமறுக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் இந்த சூழ்நிலை தாவீது கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறான் சிறுமைப்பட்டவர்களும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தன என்று பார்க்கிறோம் சிறிது காலத்தில் அவனுடைய வீட்டார் அவனோடு கூட சேருகிறார்கள் தாவீதுக்கு உதவி செய்ததற்காக அகிமலேக் எண்பத்தி ஐந்து ஆசாரியர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்போது அகிம் இது எல்லாம் முக்கியமான காரியம் நான் வரலாறாக என்று சொல்லிக்கொண்டு கொண்டு போகிறேன் ஆனால் எல்லாமே முக்கியமானது அகிமலேக்குடைய மகன் ஆசாரியன் அபியத்தான் அவன் ஏபோத்தை தூக்கி கொண்டு அவன் ஒருவன் மாத்திரம் தப்பித்து எப்படியோ காட்டில் இருக்கிற யூதியாவின் வண்ணாந்திரத்தில் இருக்கிற தாவித இடத்துல வந்து சேருகிறான் பிரியமானவர்களே யூதியாவின் வண்ணாந்திரத்தில் இருக்கிற தாவீதை வேட்டையாடுவதற்கு பல முறை சவுல் முயற்சிக்கிறான் மரண கண்ணி தாவீதின் மேலே விழுகிறது துர்ச்சன பிரபாகம் தாவீதை சூழ்ந்து கொள்ளுகிறது கர்த்தரவனை ஆச்சரியமாக காப்பாற்றுகிறார் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பதாக இருந்தது அறநூறாக மாறுகிறது அறநூறு பேர் குடும்பத்தோடு கூட தாவிடத்தில் வந்து சேருகிறார்கள் தாவிதின் சேனை தேவ சேனை போல இருந்தது இதில் ரெண்டு ஆண்டுகள் கடந்து போகிறது பிரியமானவர்களே இந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப முக்கியமானது இந்த சூழ்நிலையில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு தாவீது நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுளின் கையினால் மடிந்து போவேன் இத்தனை முறை ஆண்டவர் என்னை காப்பாற்றியிருக்கிறார் நான் மருமகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்றெல்லாம் அறிந்தவன் ஒரு அறிக்கை பண்ணுகிறான் நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இத்தனை முறை காப்பாற்றினாரே என்னை காப்பார் நான் ராஜாவாவேன் என்பதை விட நம்மை போல நாம் எத்தனையோ முறை விசுவாசத்தை தளர விடுகிறோம் அவிஸ்வாசத்துக்கு இடம் கொடுக்குறோம் தாவிதம் அப்படி அறிக்கை பண்ணிக்கிறோம் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் தப்பித்து கொள்ள பார்க்கிறேன் அதை விட அதை பார்க்கல நல்ல காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்திலே சொன்னான் நான் தா சவுளுடைய கைக்கு தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் பெலிஸ்டேட்டை போய் சரணடைகிறதை தவிர வேறு நல்ல காரியம் இல்லை எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தின் போய் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தான் சொன்னான் ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு பலபீரியம் பிரிய ஆனாலும் கர்த்தரை நேசிக்கிற முழு கர்த்தரை தேடுகிறோம் வாழ்க்கையில் பல பலவீனங்களையும் பார்க்க சொல்லிட்டு ஆகையால் தாவிது தன்னோடு இருந்த அறுநூறு பேரோடும் கூட எழுந்திருந்து பிரியமானவர்களே மாயோகின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜாவிடத்தில் போய் சேர்ந்தான் இவனோட கூட சேர்ந்து எல்லாரையும் துதிக்கவும் வைக்கிறான் இவனோடு கூட சேர்ந்து எல்லாரையும் கர்த்தரை நோக்கி பார்க்கவும் வைக்கிறான் தன்னோடு இருக்கிறது சேர்த்து பெலிஸ்தீர் பட்டணத்துக்கும் போய் அடைக்கலாம் போகிறான் தாவிது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது போது அப்புறம் அவனை தேடவில்லை இப்போ சவுலும் தாவிதை தேடுகிறதே விட்டுவிட்டான் ஐந்தாம் வசனம் தாவிது ஆகிசை நோக்கி கேட்குறான் உம்முடைய கண்களில் எனக்கு தய கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படிக்கு நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்தில் இருப்பானேன் என்றான் கேட்குறேன் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன நானே கூட ஒரு அறநூறு பேர் குடும்பத்தோடு இருக்கிறாங்க அப்போ அறநூறு பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் அவங்க கூட இருப்பாங்க ஏதாவது ஒரு இடம் தாருமே நாங்கள் தனியாக போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறான் அப்போது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாக் என்ற ஒரு இடத்தை அவனை கொடுக்குறான் பெலிஸ்தீனில் சிக்லாக் என்ற இடத்தை கொடுக்குறான் இப்போ இவ்வளவு நீண்ட நெடிய தாவிதினுடைய வரலாற்றை நான் சொன்னதற்கு காரணம் இந்த சிக்லாக்குக்கு நான் வருவோம் பிரியமானவர்களில் இவங்க சிக்லாக்கில் இருக்கும்போது இன்னும் சில மாறுபட்ட காரியம் தாவீது அண்டை நாடுகளில் அண்டை குடியிருப்புகளில் படையெடுத்து அவங்கள எல்லாரையும் கொல்கிறான் ஆனால் ஆஹிஸுக்கு என்ன செய்தி கொடுக்குறான் யூதா பட்டணங்கள் மேலே படையெடுத்தேன் இப்போ ஆகிசேதை நம்ப பண்ணுகிறான் தாவிது யூதாவுக்கு விரோதமானவன் தாவிது இஸ்ரவேலுக்கு விரோதமானவன் பிரியமான தாவீதினுடைய ஒரு கருப்பு பின்னணியை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று நினையாது வரலாற்றை சொல்லு ஆக்கிசை நம்ப பண்ணுகிறான் இது குட்டு வெளியே வரக்கூடாது என்பதற்காக யுத்தம் செய்து படிக்கிற பட்டணங்களில் உள்ள எல்லாரையும் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கொண்டு போடுகிறோம் இவன் ஆகிஸு கிடைக்கிற செய்தி இவன் இஸ்ரேவேலுக்கு விரோதமானவன் யூதாவுக்கு விரோதமானவன் என்ற ஒரு செய்தியை அவர்களே நம்ப பண்ணுகிறோம் இந்த தான் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பெலிஸ்தியருக்கும் இஸ்ரேவேலருக்கும் யுத்தம் வருகிறது இவ்வளோ நீண்ட நெடிய வரலாற்று குறிப்புகளை சொன்னேன் வரலாற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இது பிடித்திருக்கும் சிலருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும் தூங்கினுங்க விழிச்சுக்கோங்க இப்போ பெலிஸ்தியருக்கு இஸ்ரேவேலுக்கு ஒரு யுத்தம் வருகிறது பிரியமானவர்களே இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பெலிஸ்தியர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடி வரச் செய்தார்கள் இஸ்ரேவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கின ரெண்டு சேனையும் ஒன்று ஒன்று யுத்தத்துக்கு நிற்கிது இப்போ தாவிது பார்க்குறோம் நம்மங்க அடைக்கலமாக இருக்கிறோம் நம்ம கூட அறநூறு பேர் இருக்கிறாங்க நாமும் ஆக்கிஸுக்கு உதவியாக துணையாக போகாவிட்டால் தவறாகி போய்விடும் துணை போகலாம் என்று இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு பெலிஸ்தியருக்கு துணை போகிறான் பெலிஸ்திய இராணுவத்தோடு கூட பின்தண்டியில் இணைகிறான் பிரியமானவர்களே அந்த காலகட்டத்தில் பெலிஸ்தியருடைய மற்ற தலைவர்கள் இராணுவ தளபதிகள் தாவிது இஸ்ரவேல சேர்ந்தவன் எப்படி ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு விரோதமாக எழும்பிடுவான் நல்ல ஒரு ஆலோசனை அதனால் இவனையும் இவன் டீமையும் நம்ம கூட சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒருத்த காலையில் நிற்கிறாங்க ராஜா கொஞ்சம் தாவித மேலே இறக்கப்பட்டு அவன் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தங்கள்லாம் பண்ணியிருக்கிறான் என்பதை நம்பி இல்லை இல்லை பரவாயில்லாம் வரட்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் இவங்க தாவிதம் தான் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற பிடிவாதமாக இருக்கிறபடினாலே ரொம்ப தாவிதத்தில் பணிவாக பணிவன்பாக கேட்டு எப்பா நீ எங்களோட யுத்தத்துக்கு வர வேண்டாம் அது கேட்குறதே அந்த ராஜா கஷ்டமாக இருக்குது அதனாலும் கேட்டு இவனே விடுகிறான் பிரியமானவர்களே இப்போது அது ஆண்டவரே தடுத்தார் என்று சொல்லலாம் இஸ்ரேவியலுக்கு விரோதமாக தாவிதி யுத்தத்துக்கு போவதற்கு ஆண்டவர் அங்கே ஒரு தடை உண்டானிச்சு மூன்று நாள் பயணப்பட்டு இவங்க ஆபேக்கிலிருந்து திரும்ப சிக்லாக்கு வருகிறார்கள் பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் அமேலேக்கியர் என்ற இனத்தவர் சிக்லாக்கில் இருக்கிறவருடைய குடும்பத்தார் மேலே படையெடுத்து அங்கே இருந்த பெண்கள் சிறு பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அதான் நம்ம வாஸ்த பகுதியில் பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வெறுமையாக இருக்குது எல்லோரும் ஓ என்று அழ ஆரம்பிக்கிறார் பெரிய ஆள் எல்லா குடும்பத்துலையும் மனைவிமாரில்லை பிள்ளைகள் இல்லை உடைமைகள் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் யாரு தாவீது இவங்களெல்லாம் யுத்தத்துக்கு இஸ்ரேவில் குரோதமாக யுத்தத்துக்கு கூட்டு போனது யாரு இந்த தாவீதால தான் நமக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் ஆனால் கல்லெறிஞ்சு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி எந்த தாவீதை தங்களுடைய தளபதியாக தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த தாவீதியை கொலை செய்வதற்கு கல்லறிந்து கொல்லுவதற்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் தாவிதும் அழுதான் தனக்கு இல்லாமல் போக மட்டும் அழுதான் நெருக்கப்பட்டான் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கும் எத்தனையோ பிழைகள் விடுவோம் கர்த்தர் அதிகமாக நேசிப்போம் ஆனாலும் பயந்து சமாளிப்பதற்காக ஒரு பொய் சொல்லியிருப்போம் சிலரை பொய்யை நம்ப பண்ணியிருப்போம் இது நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரமாணத்துக்கு விரோதமான சன்மார்க்கமற்ற சில செயல்களை நாம் செய்திருப்போம் பெரிய மாணவர்களே ஆனாலும் தாவிது அவனுடைய மனம் தேவனுடைய ஏற்ற ஒரு மனம் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மனியும்னு கதர் என்னை கழிவு சுத்திகரியுங்கிறான் நான் பாவம் செய்துட்டேன் என்று சொல்கிறேன் பெரும் பாதகத்துக்கு என்னை வெள்ளைக்கு காத்தரலும் என்று சொல்கிறான் ஒரு நொறுங்கின மன ஒரு நறுங்கின இருதயம் இப்போ இவ்வளவு பயங்கரமான நெருக்கத்தில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் இதுவரைக்கும் யுத்தத்தில் அவனுக்கு கிடைத்த கொள்ளையையும் அவன் இழந்து விட்டான் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக இருக்கிறார் பலன் இல்லாமல் போகு மட்டும் அழுதான் இப்போ அந்த தாவிது என்ன செய்கிறான் என்ற குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் ஒந்து சாமியில் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரரும் குமாரத்திகளின் நிமித்தமும் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் எல்லாரும் அவனுக்கு புரோதமாக இருக்கும்போது ஹலே லூயா தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஹி என்கரேஜ் ஹிம் செல்ஃப் தேவன் அவனை என்கரேஜ் பண்ணார் தேவ தூதன் அவனை என்கரேஜ் பண்ணினார் என்றெல்லாம் இல்லை ஹி என்கரேஜ் ஹிம் செல்ஃப் இந்த லாட் அவன் பல முறை பல சூழ்நிலைகளில் அவனுடைய வெற்றியின் ரகசியம் ஒன்று ஹி நியூ ஹவு டு என்கரேஜ் ஹிம் செல்ஃப் அடிக்கடி த ஆத்மாவோட தாவிது பேசுகிறத பார்த்துருக்கேன் பார்த்துருப்பேன் என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறேன் என் ஆத்மாவை ஏன் தேங்குகிறேன் கர்த்தரித்துல விசுவ நம்பிக்கையாயிரு அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பானவர் பேசுகிறான் ஆத்மாவோடு ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி அவர் என் ஆத்மாவை தேற்றி அவன் பல முறை தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிற ஒரு பழக்கம் இருந்தது இப்போ அவன் என்ன செய்கிறான் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் ஹி மேட் ஹிம்செல்ஃப் சாலிட் திடப்படுத்தி கொண்டான் என்றால் மன கிளேசம் அழுகை நெருக்கம் ஒரு பக்கம் இவனுக்கும் இழப்பு எல்லாருக்கும் இழப்பு மாதிரி இவனுக்கும் இழப்பு ஆனால் இவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மிக பயங்கரமான நெருக்கம் அந்த நெருக்கத்திலேயும் அவனுக்கு தெரிந்த ஒரு ரகசியம் ஹீ என்கரேஜ் ஹிம் செல்ஃப் இந்த லோர் அதுதான் ஒரு கரேஜ் அதான் கரேட் பெரிய மாதிரில கர்த்தருக்குள்ளாக நம்மை நாம் திடப்படுத்தி கொள்ள அறிய வேண்டும் தவறுகள் வரலாம் பிழைகள் வரலாம் இவ்வளவு பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் எலும்பி கர்த்தரை நம்முடைய பலனாக கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ரெண்டாவது உடனே தாவிது செய்கிற ஏழாம் வசனத்தில் தாவிது அகிமலேக்கின் குமாரன் ஆகிய அபியத்தார் என்னும் ஆசாரினேன்னு நோக்கி அதுதான் அந்த வரலாற்றை சொல்லும்போது சின்ன சின்ன குறிப்பு முக்கியமானது என்று சொன்னேன் இந்த அகிமலைக்கு தான் தாவீதுக்கு உதவி செய்த ஆசாரி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரி இந்த அகிமலைக்கு தான் கொலை செய்யப்படுகிறான் தாவீதுக்கு உதவி செய்ததினால் அப்போது அவனுடைய மகன் அபியத்தார் ஏபோத்தை தூக்கி கொண்டு ஓடி வந்து சேரு அந்த வரலாற்றை இணைத்து பார்க்க வேண்டும் இப்போது சத்துரு வந்து கொள்ளை எடுத்து கொண்டு போய்விட்டான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் இப்போ எப்படி யுத்தத்துக்கு போகலாம் என்ன செய்யலாம் என்று யாரிடத்தில் அவன் கேட்டிருக்க வேண்டும் யோவா இடத்துல கேட்டிருக்கலாம் யோவா ஒரு பெரிய இராணுவ தலைவன் அது மாத்திரமல்ல சொந்த அக்காளுடைய மகன் மாமா என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டிருக்கலாம் முப்பது தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் அவனிடத்தில் இருக்கிறார் இவனுக்காக ஜீவனை பணையம் வைத்து பெலிஸ்திய லேண்டுக்குள்ளே போய் தண்ணீர் கொண்டு வந்தவர்கள் இவனிடத்தில் இருக்க அந்த அளவுக்கு இவனுக்காக உயிரை துச்சம் என நினைத்தவர் ரெண்டு கையிலையும் பட்டயம் வைத்து சண்டை போடக்கூடிய இரு கை பழக்கமுள்ளவர்கள் இவனிடத்தில் இருக்கிறார் பிரியமானவர்களே சத்துருவை வெட்டி 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 கை பட்டயத்தோடு ஒட்டி கொண்டது அந்த அளவுக்கு யுத்தம் செய்யக்கூடியவர்கள் தாவீதின் சேனையில் இருக்கிறார் அவங்களெல்லாம் நோக்கி பார்க்கலை இந்த நெருக்கத்தில் இந்த இராணுவ தலைவர்கள் வீரர்களை நோக்கி பார்க்கலை என் வேதம் சொல்லுகிறது அபேத்தாரன் நோக்கி பார்க்குறான் ரெண்டாவது குறிப்பு இஸ் ஆயிசாந்தியா நான் உன் வாழ்க்கையில் நீ நெருக்கப்படும் போது எல்லாமே இழந்து போனேன் என்ற நிலை வரும்போது உன்னவர்களும் உனக்கு விரோதமாக எழும்பும் போது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை நோக்கி பார்க்க ரபியத்தாரை நோக்கி பார்க்கிறோம் அவனுக்கு அந்த பழக்கம் ஆரம்பத்திலிருந்து உண்டு தன்னை பிரச்சனை வரும்போது சாமி எழுட்டே தப்பி ஓடும்போது அகிமலைக்கிடத்துல போகிறான் இப்போ நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம் அவனுக்கு யாரை நோக்கி பார்த்தான் எனக்கு அந்த ரொம்ப பிடித்தது அபியத்தாட்டையே போத்து அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரத்தில் கத்தோடைய வார்த்தை இருக்கிறது கத்தோடைய ஆலோசனை இருக்கிறது சாதாரண ஒரு மனிதர்களிடத்தில் ஓடுவதல்ல பிரியமானவர்களை சவுலாலே தனக்கு நெருக்கம் வரும்போது சாமியலிடத்தில் போய் எல்லாவற்றையும் சொன்னான் என்று இருக்கிறது இன்றைக்கு அபியத்தாரை நோக்கி பார்க்க பிரியமானவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு சுபாவம் அவனிடத்தில் காணப்பட்டது மூன்றாவதாக அதே ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தாவி இது அகிமிலைக்கும் குமாரனாகி அபியத்தார் என் ஆசாரியனை நோக்கி ஏ போத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏ போத்தை தாவினிடத்தில் கொண்டு வந்தான் பிரியமானவர்களே எதுக்காக ஏ போத்தை கொண்டு வந்தாங்க கொஞ்சம் இதுக்கும் ஒரு வேத வரலாறு நமக்கு தெரியும் ஏபோத் என்பது ஆசாரில் அணியக்கூடிய நம்ம இந்த வண்டி கோட் என்று சொல்கிறதே அதே போன்ற ஒரு உடை இந்த ஏபோத்தில் மார்பதக்கம் இருக்கும் பிளேட் அதில் பன்னிரெண்டு கற்கள்லாம் இருக்கும் இந்த ஏபோத்தில் ஊரின் தும்மிம் என்று ரெண்டு கல் இருக்கும் இந்த ஊரின் தும்மிம் மூலமாக தான் அன்றைக்கு அவர்கள் தெய்வ ஆலோசனையே அறிவார்கள் இப்போ ஏபோத்தை கொண்டு வா என்று சொன்னால் ஒரு விக்கிரகத்தை கொண்டு வா என்று அல்ல ஏபோத்திலே ஊரின் தும்மியும் இருக்கிறது இதற்கு முன்பாகவும் அந்த ஏபோத்திலிருந்து அவ்வளோ தேவ ஆலோசனையை பெற்றிருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆனால் இங்கே குறிப்பு இப்போ அவனுக்கு தேவை ஒரு இராணுவ தளபதியினுடைய ஆலோசனை என்று நாம் நினைப்போம் அந்த ஆலோசனை எனக்கு வேண்டாம் நான் இராணுவ தளபதியை நோக்கி பார்க்கவில்லை எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மந்திரியை நான் நோக்கி பார்க்கவில்லை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நோக்கி பார்க்கிறேன் மூன்றாவது ஈக ஃபார் காட்ஸ் கைடன்ஸ் ஈக ஃபார் காட்ஸ் கைடன்ஸ் எல்லாராலும் நெருக்கப்படுகிறான் கைவிடப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யணும் அதனால தான் அவனே எழுதுகிறான் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆர் பை நீதிமானுடைய அடிகள் அடுத்த ஸ்டெப் கர்த்தர் ஆர்டர் பண்ணணுமே வெற்றி நிச்சயம் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருந்திருக்கலாம் பிழைகள் இருந்திருக்கலாம் கர்த்தருக்கு பிரியனமான காரியங்கள் இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த வனாந்தர வாழ்க்கை இத்தனை நெருக்கங்கள் அவனுடைய விசுவாச குறைவு அவனுடைய பலவீனங்கள் பல காரணங்கள்லேருந்து இருக்கலாம் கர்த்தனை அனுமதித்தான் ஏன் அவன் கிபியாவில் இருந்திருக்கலாமே என்று நாம் கேட்கலாம் ஆனாலும் எல்லா பிழைகள் மத்தியில் கடைசியில் இசைவேல குரோதமாகவே யுத்தத்துக்கு போன பிழையாக இருந்தால் இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான் ஆனால் இழந்து போது எனக்கு தேவ ஆலோசனை வேண்டும் எனக்கு ஆலோசனை தந்த கத்திரை ஸ்தோத்திரிப்பேன் அக்காலங்களில் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்திட்டு என் உள்ளந்திரியங்களை எனக்கு உணர்த்திடுவார் ஆலோசனை ஆச்சரியமான ஏபத்தை கொண்டு வாப்பா இப்போ எனக்கு காட்ஸ் கைடன்ஸ் வேணும் இட் வாஸ் வெரி ஈக ஃபார் காட்ஸ் கைடன்ஸ் ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொன்னால் சிலர் நினைப்பது போல தாவீது ஏபோத்தை தரித்து கொண்டான் அல்ல இல்லை ஏ போத்தி ஒரு ஹேங்கரில் மாட்டி வைத்து தாவிது குறி கேட்டான் என்றல்ல ஆசாரியன் அதை அணிந்து வர வேண்டும் அவனிடத்தில் ஊரின் தும்மியும் இருக்கும் இப்போது கர்த்தர் எனக்கு ஆலோசனை தர வேண்டும் இன்றைக்கு நமக்கு பரிசுத்தாபியான் வலது புறமாவது இடதுபுறமாக திரும்பும்போது வழி இதுவே இதில் நடை என்ற ஆலோசனை நமக்கு தருகிறார் அப்போது என்கரேஜ் ஹிம்செல்ஃப் இன் த லாட் தொடர்ந்து இஸ் ஐஸ்வ ஆன் தி ஆர் அண்ட் இட் வாஸ் வெரி ஈகர் டு ஹாவ் காட்ஸ் கைடன்ஸ் பிரியம்மா நபர்களே என்ன செய்கிறான் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தாவீது கர்த்தரை நோக்கி ஆசாரியன் வந்துட்டான் ஏபோத் வந்துடுச்சு தாவீதுடைய பார்வை போதும் அந்த ஆசாரியின் மேலும் அல்ல அந்த ஏபோத்தின் மேலும் அல்ல அவனுடைய மைண்ட் செட் ஃபிக்ஸ்டோ அதுதான் அதில் ஒரு ரகசியம் எங்களை வழிநடத்து வந்த மோசைக்கு என்னாச்சோ தெரியலையே கண்ணு மோசை மேலே இல்லை எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த மோசைக்கு என்னாச்சு இந்த பாஸ்டர் தான் சொன்னார் ஒரு ஊழியக்காரன் மூலமாக கற்று பேசுகிறார் ஒரு தரிசி மூலமாக கற்று பேசுகிறார் ஒரு ஆசாரியின் மூலமாக கற்று பேசுகிறார் ஒரு மேய்ப்பன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் நீங்கள் கர்த்தரை நோக்கி கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த ப தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டார் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார் இனி பின்தொறந்து போப்பா சகலத்தினை திருப்பிக் கொள்வாய் அப்படிங்கிறார் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு மறுவு தரவு கொடுக்குறார் அது முடியுமா நடக்குமா இவங்கெல்லாம் கூட வருவாங்களா இவ்வளோ பெரிய கேடு வந்ததே இவங்களெல்லாம் சிக்கலாக கூட்டு போன இவங்களெல்லாம் யுத்தத்தை கூட்டு போனேன்னால் இப்போ வாங்க வாங்க நம்மளே யாரோ பிடிச்சிட்டு போயிருக்காங்க இந்த இவங்களுக்கு பின்னால் நம்ம போவோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களாம் கர்த்தர் சொல்லிட்டு அறுப்போம்னு சொல்லி ஒன்று என்ன செய்கிறான் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது தாவிதும் அவனோட இருந்த அறநூறு பேரும் போனார்கள் இட்ஸ் அஸ் ஏர்னஸ்ட் ஆன் காட்ஸ் கவுன்ஸ் தேவனுடைய ஆலோசனை நிறைவேற்றுவதில் ஒரு மெய் ஆர்வம் இருக்குது சில ஆலோசனை கேட்டே இருப்பாங்க தீர்த்திருஷ்ணன் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதை செய்ய மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும் ஒரு மன விருப்பம் இருக்கும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஊழியன் தொடங்கின புதியதில்லை ஒருவர் நெய்வேலியில் இன்ஜினியராக வேலை பார்த்தேன் என்னை தேடி வந்தார் என்ன அவருடைய காரியம் என்றால் நெய்வேலியில் அவர் வேலை பார்க்கிற சென்னையில் அவருக்கு வேலை கிடைத்து விட்டார் இப்போ நெய்வேலி வேலை பார்ப்பதா சென்னை வேலை பார்ப்பதா நெய்வேலி வேலை பார்ப்பதா சென்னை வேலை அவருக்கு தெரியாது அதனால ஒவ்வொருத்தையாக போய் தீர்கசனம் கேட்குறாரு இப்படி பலருட்ட அவர் தீர்கசனம் கேட்டிருக்காரு யாரோ சொல்லியிருக்காங்க ராபர்ட் சேமன்ற போய் கேளுங்கன்னு சொல்லி என்ன தேடி வந்தார் நான் கேட்டேன் இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டேன் நான் என்ன சொல்லணும்னு கேட்டேன் ஐயா செபிச்சு சொல்லுங்கய்யா நீங்கள் தீர்கச சொல்லுங்கய்யான்னு நீங்கள் நிறையா பேச்சியை ஜபிச்சிங்களா அவங்களாம் என்ன சொன்னாங்க சிலர் நெய்வேலியிலேயே வேலை பார்க்கணுன்னு சொன்னாங்க மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு சிலர் இல்லை சென்னைக்கு வேலைக்கு வந்துடுன்னு சொன்னாங்க வேறு ஏதாவது சொன்னாங்களா சிலர் சொன்னது ரெண்டுக்கும் இடையில் இருக்கியா இப்போ இதில் நான் என்ன சொல்லணும்னு திரும்ப கேட்டேன் நெய்வேலியில் வேலை பாருங்கன்னு சொல்லவா சென்னைக்கு வாங்கன்னு சொல்லவா இதெல்லாம் ரெண்டு கடையில் ஏதாவது சொல்லுவான்னு ஜெபிச்சு சொல்லுங்கள் எல்லோரும் ஜெபிச்சிதுன்னு சொன்னாங்க நீங்கள் இப்போ அதெல்லாம் வந்துட்டு ஏன்ட்ட வந்துருக்கீங்க இப்போ நான் சொன்ன பிறகு போ போகிறீங்கன்னு இப்படி பார்த்தார் நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுக்கு நெய்வேலியில் யார் வேலை கொடுத்தான்னு ஆ கர்த்ததானே கொடுத்தாருன்னார் இப்போ எதுக்கு மெட்ராஸில் அப்ளை பண்ணிங்கன்னு நெய்வேலியில் வேலை கர்த்த தானே கொடுத்துருக்குறாரு அப்புறம் எதுக்கு மெட்ராஸ் வேலைக்கு அப்ளை பண்ணிங்க பிரியம்மா எல்லாம் ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுனாலும் நிரப்பப்படுறது சிலர் இப்படியே நிறைய பேர் தீர்க்கசன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க அருமையான பாட்டு வெள்ளம் பெருகினும் வெள்ளமே வைப்பாய் உன் காலடி தர்பரன் சொற்படி போன்னு சொல்லிட்டார் ரைட் வாங்க போகிட்டாங்க அவங்களும் சரியாக பரப்பிட்டாங்க பிரியம்மா என்பவர்களை ஹி வாஸ் ஏர்னஸ்ட் ஆன் காட்ஸ் கவுன்ஸ் முடியுமா முடியாதா இங்கே தான் தாவிதனுடைய ஒரு எளிமையை நம்ம பார்க்குறோம் கத்தரை நோக்கி பார்க்குறான் அபேத்தாரை நோக்கிறான் கற்றுடைய ஆலோசனையை கேட்குறான் உடனே கத்தோடைய ஆலோசனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு அவனுக்குள்ளே வருகிறது பிரியமானவர்களே புறப்பட்டு போகிறார்கள் ஆறாவது பத்தாம் வசனத்தில் பார்க்குறோம் போகும்போது முதல்ல ஒரு செட்பேக் வந்ததில் ஒன்பது பத்து வசனங்களில் பார்க்கணும் அப்பொழுது தாவிதம் அவனோடு இருந்த அறநூறு பேரும் போனார்கள் அவர்கள் பேசே ராட்டெண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார் சிலர் இரநூறு பேர் ஒன் தேர்ட் எங்களுக்கு டயர்டாக இருக்கிறதுக்கு மேலே முடியாது எங்கேருந்து ஆபேக்கு போனாங்க அங்கேருந்து திருப்பி மூன்று நாள் நடந்து வந்தாங்க இங்கே வந்து எல்லாத்தையும் இழந்து போனாங்க மனச்சோர்வு கிளேசம் இப்போ திரும்ப ஒரு யுத்தத்துக்கு போனால் எங்களால் முடியாதுன்ட்டாங்க இப்படி சில நமக்கு உதவி செய்கிறவங்க முடியாதுன்னு சொன்னால் ஐயோ எனக்கு யாருமே உதவி செய்யலையே அப்படின்னு நம்ம டைலாக் பேசிட்டு உட்காந்துருவோம் அவங்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னாலும் யார் வர வாஞ்சியாக இருக்கிறாங்களோ வர இயலாதவங்களை பற்றி கவலைப்படுறத விட யார் வர வாஞ்சியாக இருக்கணும் அவங்கள கூப்பிட்டு போவோம் அறநூறு பேர் இருந்தாலும் நமக்கு ஜெயந்தர்றது கருத்தர் தான் நானூறு பேர் இருந்தாலும் சேர்ந்துறது கர்த்தர் தான் ஒண்டி கொண்டி அவன் கோலியாத்த எதிர்த்து போனவன் இன்றைக்கும் அவனுக்குள்ளே அந்த உரம் இருக்கிறத நான் பார்க்கிறேன் சில வேலைகளில் உதவி செய்ய சிலர் வரலைன்னு சொன்னால் சோர்ந்து போயிடும் அடிக்கடி எனக்குள்ளே இந்த எண்ணம் உண்டு வராதுகளை குறித்து சோர்ந்து போவதை விட வந்திருக்களை குறித்து சந்தோஷப்படலாமே நானூறு பேர் என் கூட வர ஆயத்தமாக இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டிருப்பான் பிரியமானவர்களே தடைகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது அவனிடத்தை பார்த்த அந்த குணம் என் ஓ நெவர் குவிஞ்சு வாழ்க்கையில் எல்லா சூழலும் கடைசி மட்டுமா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த உற்சாகம் அந்த முனைப்பு ஒரு போதும் குண்டி போவதில்லை நாத்மாவி ஏன் கலங்கிற நாத்மாவை அனுக்க ஏன் தேங்குற அவன் நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பான போகலாம் முன்னேறுவோம் முசுக்கட்ட செடியில் அசையும் ஓசையும் கேட்கும்போது முன்னேறுவோம் இப்படி வாழ்க்கையில் அவன் எப்போதுமே முன்னேறுகிறான் பிரியம்மா நபர்களே இரநூறு பேர் வரலை என்று சொன்ன பிறகும் நாம் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவன் போகிறான் இவன் போய் சேர்றான் பிரியம்மா நபர்களே பதினெட்டாம் வசனத்துலேருந்து வாசி பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும்போது அந்த அம்எல்ஏக்கேரெல்லாம் அவங்க அடித்த பொருட்களை வைத்துக்கொண்டு கொண்டு ராத்திரி நல்லா குடித்து வெறிச்சு டான்ஸ் ஆடி அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ராத்திரி போய் தாவீது சேருகிறான் நான் யோசித்து பார்க்கிறேன் அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் மூன்று நாட்கள் ஆபக்கு பயணம் அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்தது இந்த களைப்பு இப்போ இவங்களை பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க ரெஸ்ட்டே கிடையாது டே அண்ட் நைட் ஆனாலும் உடனே யுத்தத்தில் இறங்குகிறார்கள் பிரியமானவர்களே அந்த ராத்திரியே அவன் யுத்தத்தில் இறங்குகிறான் அவர்களை தாவித்து அந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறையாடுத்தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸாக யுத்தம் செய்திருக்கான் அவனுடைய என் கொஞ்சம் கூட குன்றல் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் கர்த்தரை நோக்கி பார்த்தால் மாத்திரம் போதும் நமக்கு இருக்கிற பலனை பற்றி கொண்டு கற்றுடைய கிருபையை பற்றி கொண்டு பவுல் சொல்ல எல்லோரும் அதிகமாக பிரயாசப்படும் ஆனாலும் நான் இல்லை எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை மூன்று இரவு பகல் நடுக்கடலை தத்தளிக்கிறோம் கர்த்தர் தப்பு விற்றா தப்பு விற்கிற இனிமேலும் தப்பு விற்பாள் பெரியமில் அசாத்தியமான ஒரு உற்சாகம் ஒரு முனைப்பு இரநூறு பேர் நிறாங்க கவலைப்படலை இருபத்தி நான்கு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக யுத்தம் செய்கிறோம் யுத்தம் செய்து அவர்கள் எல்லாரையும் முறியடித்தான் மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன் ஏழாவது ஒன்று சாமியே முப்பதாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து பார்க்குறோம் அமேலக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவிது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரிலும் குமாரத்துகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பு கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் இது தாவீதின் கொள்ளை என்றார் இப்போ எல்லாம் வர்றாங்க வரும்போது விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசார் ஆற்றண்டையில் தங்கியிருந்த இரநூறு பேர் இடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீது அந்த ஜனத்திலிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் பெரிய லீடருங்க என் கூட வரலாம் எங்கெல்லாம் சம்பேரி பசங்கள் என்னை பார்க்காதீங்க அப்படின்னு செய்யல வரல தான் இப்போ எப்படிப்பா இருக்கிறீங்க இது ரொம்ப டயர்டாக இருந்தீங்களே பரவாயில்லையா தேவையில்லையா யா பயங்கரமான லீடர் அவங்க சுக செய்தியை போய் அவன் விசாரிக்கிறான் அப்பொழுது தாவிதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேரியாளின் மக்களுமான எல்லோரும் தாவிது குரூப்பில் அந்த நானூறு பேரில் சிலர் அவர்கள் எங்களோடு கூட வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை அவர்களில் ஒவ்வொருவரும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றே கோபம் நிறைய கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கிறது இதெல்லாம் நம்ம கூட வரல பாதிலே நின்னுட்டான் சொன்னேன் சரிதான் நியாயமானது இருபத்தி நான்கு மணி நேரம் ஓய்வு உளைச்சல் இல்லாமல் சண்டை போட்டு கொள்ளையடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இது காவீதியின் கொள்ளை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எல்லாரும் சண்டை போட்டார் பிரியமானவர்களே மாணவர்களே ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அவன் அவன் மனைவி பிள்ளைகளை கூட்டு போட்டோம் அவ்வளோதான் அதே நம்ம திருப்பி கொண்டு வந்திருக்கோம் நல்ல வேலை அதை விற்காமல் போனாங்க நாங்கள் தான் அவன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றிட்டு வந்திருக்கிறோம் அதனால அவனுக்கு மனைவி வேணா இவ்வளோ கூட பிள்ளைகள் வேணா இவ்வளோ கொடுன்னு கேட்டுருக்கலாம் ஆனால் கொடுக்குறதுக்கு அவங்க ஒன்றும் கிடையாது எல்லாேரும் இழந்துருக்கிறாரு பெரிய மானிங்க தான் தாவீதை பார்க்கிறோம் அதற்கு தாவீது இவங்களையும் கூப்பிட்றோம் என் சகோதரரே அவன் ஒரு லீடராக இருந்தால் அதான் அதான் லீடருங்க அவங்கள சகோதரர்னு சொல்கிறேன் என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் எப்படி இந்த கொள்ளை கர்த்தர் தந்தது எக்ஸ்டாலிங் எப்போதும் எல்லா பலவீனத்தின் இல்லை தேவனை உயர்த்துகிற ஒரு பண்பு அவனிடத்தில் கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சோன்னு நினைக்காதீங்க அதாங்க தாக்குது கோலியாத்தை கொல்லும்போது அந்த பதினைந்து வயதில் அவன் சொல்லுகிறான் யுத்தம் கர்த்தருடையது அவன் கர்த்தருக்கு விரோதமாக பேசியிருக்கிறான் இவ்வளவு நெருக்கங்கள் இவ்வளவு பலவீனங்கள் சில அவிசுவாச வார்த்தைகள் ஆனாலும் போதும் சொல்லுகிறான் இது கர்த்தர் தந்தது இது கர்த்தருடைய கொள்ளை இது கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் தாவீதின் கொள்ளை எல்லாரும் சொன்னாங்க இது தாவிதின் கொள்ளை கொள்ளை என்றால் அன்றைக்கு ஆசீர்வாதம் தாவீது கிடைத்த பங்கு பரிசு இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள் தாவீது சொல்ல இது கர்த்தர் நமக்கு தந்தது பிரியமானவர்களை கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது இந்த காரியத்தில் உங்கள் கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்துக்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரியாக பங்கிடுவீர்களாக என்றான் இது நம்ம சம்பாதித்ததில்லை நமக்கு கர்த்தர் கொடுத்தது இதை சரியாக பங்கிடணும் அப்படின்னு சொன்னான் பிரியமானவர்களே தாவிது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளில் அவனுக்கும் ஒரு பங்கு கிடைச்சிருக்கும் அவன் முழுமையாக யோசிக்கிறான் இது கர்த்தர் தந்தது அதனால் அவன் கொள்ளையாடினவைகளில் தன் சிநேகிதராகிய யூதாவின் மனுஷருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கத்தருடைய சத்திரக்களின் கையின் சத்திரக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்ல சொன்னார் யூதாவில் இருக்கிற சில சினேகிதர் இருக்கும் அதில் ஒரு பங்கு அனுப்பி வைக்கிறோம் பிரியம்மா நண்பர்களே ஒரு சின்ன சம்பவத்தில் எல்லாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்ட தாவீதியனுடைய வாழ்க்கையில் ஏழு குறிப்புகளை உங்களுக்கு சுட்டி காட்டினேன் ஒன்று என்கரேஜ் ஹிம் செல்ஃப் இந்த லாட் எப்போதும் கர்த்தருக்குள்ளே நம்ம திடப்படுத்த நம்ம நாமே என்கரேஜ் பண்ண நம்ம நாமே திடப்படுத்தி நமக்கு தெரிய வேண்டும் ரெண்டாவது நம்முடைய கண்கள் வேறு மனிதரை தேடி அல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு அபியத்தாரை நோக்கி போக வேண்டும் எதற்காக அபியத்தாரை நோக்கி பார்க்கிறான் மூன்றாவது ஈகெட் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ் எனக்கு இந்த சூழ்நிலையில் மனுஷனுடைய ஆலோசனை எங்கள் அக்கா எங்கள் அம்மா எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எங்கள் சொந்தக்காரங்க என் மகா மகன் இவங்க கொடுக்குற ஆலோசனை அல்ல எனக்கு அபியத்தார் மூலமாக ஊரின் தும்மி மூலமாக எனக்கு தேவ ஆலோசனை வேண்டும் அந்த அபியத்தார் மூலமாக எனக்கு தேவ ஆலோசனை வேண்டும் அந்த தேவ மனிதன் மூலமாக எனக்கு தேவாலோசனை வேண்டும் ஐ நீட் காட்ஸ் கைடன்ஸ் பெரியமாள் இப்போ கேட்குறேன் காட்ஸ் கைடன்ஸ் என்ன இதில் நான் என்ன செய்யணும் என்று கேட்குறான் பிரியம்மாள் என்கொயரிங் ஆஃப் த லாட் வினி கெட்ஸ் காட்ஸ் கைடன்ஸ் இட் வாஸ் ஏர்னஸ்ட் ஆன் காட்ஸ் கவுன்சில் தேவ ஆலோசனை நிறைவேற்றுவதில் மெய் ஆர்வம் காட்டுகிறான் எத்தனையோ தடைகள் இடர்கள் வந்தாலும் தன்னுடைய உற்சாகம் குறைபடாத படிக்க முனைப்பு குறைபடாத படிக்க செயல்படுகிறேன் சில வரலன்னாலும் கவலைப்படலை இருபத்தி நான்கு மணி நேரம் ஓய்வில்லாமல் யுத்தம் பண்ணிக்கிறான் இழந்ததை மீட்டுக்கொள்வதற்கு கற்றனுடைய ஆலோசனைபடி செய்தால் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறனுடைய ஜெயபலனாக அவர் இருப்பார் நாம் மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்க வேண்டும் நாம் அவளை தூற்றும்போது காற்று அதை பறக்கடித்து கொண்டு போகும் ஆண்டவர் நமக்கு வேண்டிய பலனை தருவார் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார் ஆனால் மலைகளை மிதித்து நொறுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அழுகையின் பள்ளத்தாக்கே நாம் உருவ நடந்து நாம் அதை அருண் நீரூற்றாக மாற்ற வேண்டும் அழுகையின் பள்ளத்தாக்கை அருண் நீரூற்றாக மாற்ற அறிந்தவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோ நிலை தேவ சமூகத்திலே காணப்பட முடியும் பிரியமானவர்களே அப்படி நமக்கு ஜெயம் போது ஒரு உண்மை அறிந்திருக்க வேண்டும் இது கர்த்தர் எனக்கு தந்த ஜெயம் இது கர்த்தர் எனக்கு தந்த ஜெயம் கர்த்தரை உயர்த்தி பழக வேண்டும் அப்படி மற்றவங்க மேலே நம்ம கோபம் வராது ஐயோ அவங்க எனக்கு உதவி செய்யல ஐயோ அவங்க எனக்கு உதவி செய்யலையே அவங்க என் கூட வரலையே அவங்க என்ன இப்படி விட்டுட்டாங்களே என்ற வேதனை வராது வந்தாங்களா சந்தோஷம் வரலையா பரவாயில்ல என் கூட இருக்கிறவர் பெரியவர் நானூறு பேர் வர்றாங்க போதும் சமாளித்தது அவங்க வரலையே என்ற வேதனை வராது அதுதான் தாவீது பிரியமான உரிமை அதனால தான் இந்த தாவீதை பற்றி அப்போஸ்டல் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம் அப்போஸ்டர் பதிமூன்று முப்பத்தாறு தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களோடு கூட சேர்க்கப்பட்டான் தாவிது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டான் ஆங்கில வேதாகமத்திலே ஃபார் டேவிட் ஆஃப்டர் ஹி அட் சேவ்ட் ஹிஸ் ஓன் ஜெனரேஷன் பை த வில் காட் ஆஃப்டர் ஹி சே சேவ்ட் ஹிஸ் ஓன் ஜெனரேஷன் பை த வில் ஆஃப் காட் ஃபெல் ஆன் ஸ்லீப் அண்ட் வாஸ் லேட் அண்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் என்று மொழிபெயர்ப்பில் சின்ன பிழை இருக்கிறது இன்னொரு மொழிபெயர்ப்பு அதை தெளிவாக சொல்லுகிறது ஃபார் டேவிட் ஆஃப்டர் ஹி ஹட் சர்வ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் இஸ் ஓன் ஜெனரேஷன் அவனுடைய காலத்திலேயே தேவ சித்தம் நிறைவேற ஊழியம் செய்தான் எனக்காக ஜெபித்து தமிழ் அது அழகாக இருக்குது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து என் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் சேரும் டேவிட் ஹட் சர்வ் த பர்பஸ் ஆஃப் காட் இன் இஸ் ஓன் ஜெனரேஷன் அஸ்லீப் அண்ட் வாஸ் லேட் வித் இஸ் ஃபாதர்ஸ் அந்த முப்பத்தாறாம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம பார்க்குறோம் தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு பல ஏற்பட்டு பரிசுத்தம் அண்ட் உள்ளதாக கரப்ஷன் பிரியமனின் முப்பத்தி ஏழாம் வசனம் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் மறைத்தவள் முதலாவது எழுந்திருப்பார் பின்பு நாம் அவர்களோடு கூட எழுந்திருப்போம் அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும்படி எழுந்திருக்கும் சாவுக்கேதுமானது சாவாமையை தரித்து கொள்ளும் நம் அழிவை காண்பதில்லை என்னுடைய வாஞ்சை நம்ம எல்லாருடைய வாஞ்சை நம்முடைய காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் ஜோம்வோம் தாவிதுடைய வரலாறு உங்களுக்கு முன்பாக கொண்டு வர தேவன் உதவி செய்தார் பல நாட்கள் அதை தியானித்து கொண்டிருந்தேன் ஒரு சிலருக்கு ஒரு வேலை வேலை விளங்கி கொள் வந்த வரலாறு சற்று கடினமாக இருந்திருக்கும் ஆனால் சிக்கலாக்கில் அவனை கிடைத்த தோல்வி அதை தொடர்ந்து அவனை கிடைத்த வெற்றி எல்லாவற்றையும் இழந்து போனான் அழுவதற்கு இல்லாமல் போக மட்டும் அழுதான் கிளேசத்தால் நிரம்பினான் மிகவும் நெருக்கப்பட்டான் உடனிருந்தவர்கள் கல்லறிய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் துவண்டு போகவில்லை அதில் அவன் அழிந்து போகவில்லை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் அபியத்தாரை நோக்கி பார்த்தான் ஏபோத்தை கொண்டு வர சொன்னான் கர்த்திடத்திலே ஆலோசனை கேட்டான் அந்த ஆலோசனையை செயல்படுத்த முனைந்தான் சோர்வுகள் அதேரியங்கள் பின்னடைவுகள் வரும்போது கொஞ்சமே அதற்கு இடம் முனைப்போடு கூட முன்னேறினோம் இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து போராடினோம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் தாவீதின் கொள்ளை என்றார்கள் ஆனால் இது நமக்கு கர்த்தர் தந்தது என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரை சித்தத்தின்படி ஊழியன் செய்ய கத்தர் நம்ம அவரை சேவிக்க கற்று கிருபை தருவார்கள் கத்த கிருபை உங்களோடு கூட இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கத்தடைய முகத்தை நோக்கி பாருங்கள் கத்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் கத்தருக்குள்ளாக உங்களை திரைப்படுத்தி கொள்ளுங்கள் அழுது கொண்டே சோர்ந்து போகாதீங்க யார் வர்றா யார் வர்லை என்று கவலைப்படாதீங்க உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் கத்தருடைய ஆலோசனையை கேளுங்கள் உங்கள் கண்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன் மேல் இருப்பதா அப்படி ஒரு மனிதனை நோக்கி பார்த்தாலும் தேவல்ல கர்த்தரை நோக்கி பாருங்கள் இந்த ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனையாக உங்களுக்கு வரட்டும் அல்ல சோர்ந்து போகாதீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் தாவீதின் தெய்வம் நம்முடைய தெய்வம் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார் நாம் மண்ணென்று அறிவார் கைவிட மாட்டார் நாம் அவரை தேடும்போது அவர் காணப்படுவார் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக அடிமை நன்றியோடு 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 மேஸ்தோத்திருக்கிறேன் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க எழுந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உடைய கிருபையை தான் தங்களை திடப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய ஆசீர்வதி மக்க உமக்கு நன்றி மக்க நன்றி மக்க நன்றி மக்க நன்றி எப்போது உமை துதிக்க ஸ்தோத்ரிக்க உமக்கு மகிமை செலுத்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவி ஆமி ஆமே இது தாவீதின் கொள்ளை கர்த்தரின் கொள்ளை திஸ் இஸ் டேவிட்ஸ் பூட்டி திஸ் இஸ் தி லார்ட்ஸ் பூட்டி லார்ட்ஸ் பிளஸ்ஸிங் கட் பிளஸ்யூ நான் ஜோம் பண்ணும் நன்மை நேசவே எங்களுக்கு கொடுத்த உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவர் எல்லா சூழ்நிலையிலையும் நாங்கள் உமக்குள்ளாக எங்களை திடப்படுத்திக்கொள்ள ஆண்டு வரே உம்முடைய நாமத்தில் உம்முடைய ஆலோசனையின்படி இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உண்மை துதிக்க உண்மை ஸ்தோத்திரிக்க கிரூபித்தார் உடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாளில் உமக்கு பிரியமாய் உம்முடைய சத்தத்தின்படி உமக்கு சேவை செய்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபித்தார் சபை ஆசீர்வதி ஆசீர்வாதின் நிறைவோடு உங்களுடைய பிள்ளைகள் கரைந்து போக உதவி செய்ய ஆண்டவர் அன்பினேசுவே நாங்கள் வாஞ்சிக்கிற போல சீக்கிரத்திலே கூடி வந்து உண்மை ஆராதிக்க வழி திறந்து தார் அது வரைக்கும் உடைய கிருபியுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக மக்கு நன்றி மக்க நன்றி மக்க நன்றி உக்கு நன்றி கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோதிரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஓ எல்லா ஓ எல்லா ஓடி ¡Gracias! தகை கூடி வருவதை பற்றி சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கருத்துவங்கள யாவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஜோமன் நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியாடைய அன்பின் அந்யுன் ஐக்கியமும் ஸ்நேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும்